வணக்கம். இன்னைக்கு நம்ம பலாக்கொட்டையை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். இப்போ வந்து பலாப்பழ நாள் இல்லையா, அதால பலாக்கொட்டை கிடைச்சிருக்கு. சூப்பரா இது வந்து முதல்ல வந்து தோல் உரியாது, ரொம்ப கிட்டியா இருக்கும். வெறும் வானல ட்ரையா வறுத்துட்டு தோலை உரிச்சிட்டு திரும்ப குக்கர்ல கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதுக்கு தேவையானது தேங்காய், ரெண்டு ஏலக்காய், வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதை மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம். பலாக்கொட்டையை வேக வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். இதுல முந்திரி பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் அரைச்சி பாலாக்கிட்டேன். இது வெள்ளத்தை கரைச்சி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன். நெய் வச்சிருக்கேன். இப்ப நம்ம பலாக்கொட்டையை வச்சு அல்வா ஸ்வீட் தான் செய்ய போறோம். இந்த ஸ்வீட்டை செய்யறதுக்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப வெள்ளப்பாகு வடிகட்டி இதை ஊத்தி கரைச்சிக்கிறேன். பால், வெள்ளப்பாகு, பலாக்கொட்டை அரைச்சது எல்லாத்தையும் கையால கரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் அரைச்சதால ஒரு மாதிரி இருக்கு. கையால கரைச்சிக்கிட்டு நம்ம நெய் விட்டு முந்திரி வறுத்துட்டு இதை கொதிக்க வச்சு அல்வா செய்யலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எப்பவுமே காரக்குழம்பு பொரியல இதே மாதிரி செய்ய செய்ய சத்து போர் அடிக்குது. அதான் வேற எதுனா செஞ்சு பார்க்கலாம்னு ஐடியா பண்ணி நம்ம இதுல அல்வா செய்யறோம். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்க. இது நீங்களே சொன்னாதான் இது பலாக்கொட்டை செஞ்சதுனே தெரியும். என்ன சூப்பரா இருக்கும், எதுல செஞ்சதுன்னு கேட்பாங்க. நீங்க சொல்லாமே குடுத்து பாருங்க, அப்புறம் அவங்களே கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கலாம். என்ன அப்புறமா நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். இப்ப இது நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி அல்வா பதத்துக்கு வரட்டும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வரணும், அப்பதான் அல்வா பதம் கரெக்டா வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப வந்து முந்திரியும் பாதாமும் இந்த கலந்து சூப்பரா இருக்கும். இது நீங்களும் செய்து சாப்பிடுங்க, பசங்களுக்கும் கொடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க.